வணக்கம் குழந்தைகளே, சென்ற வகுப்பில் படமும் சொல்லும் என்ற பகுதியை பார்த்தோம். அடுத்ததாக இப்பொழுது எழுத்தை எடுப்பேன், பெயரை சொல்வேன் என்ற பகுதியை நாம் இப்பொழுது பார்ப்போம். எழுத்துக்கள் ஒரு கட்டத்தில் எழுதி அதை கீழே போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொரு எழுத்தாக எடுத்து அதற்குரிய சொல்ல கண்டுபிடிக்கணும். முதலில் என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், சு என்ற எழுத்து இருக்குது. அப்போ அதற்குரிய சொல் படமும் சொல்லும் என்ற பகுதியில் நம்ம படித்து பார்த்தோம். சு என்ற எழுத்து எந்த சொல்ல வருதுன்னு பார்க்கணும், சூரியன். அடுத்ததாக கு என்ற எழுத்து, கூடு. அதில் கு என்ற எழுத்து பயன்படுத்துது. அடுத்ததாக டு என்ற எழுத்து எந்த சொல்லில் பயன்படுதுன்னு பாருங்கள், குண்டு ஊசி. இவ்வாறாக ஒவ்வொரு எழுத்தையும் நம்ம எடுத்து அதற்குரிய சொல்லை பயன்படுத்தி நாம் படித்தும் எழுதியும் பார்க்கணும். தூ, நூ, பூ, மூ, லூ, நூ, இந்த எழுத்துக்கள் இருக்குது. அதற்குரிய சொல்லை பயன்படுத்தி எழுதியும் படித்தும் பார்க்கணும். அடுத்ததாக எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். எழுத்துக்களை கண்டுபிடிப்போம், வட்டமிடுவோம். முதலில் என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், பூ, டு, ரூ, நூ, யூ, இந்த ஐந்து எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த படத்தில் எங்கெங்கே இந்த எழுத்துக்கள் மறைஞ்சிருக்குன்னு நீங்கள் என்ன பண்ணணும், பார்க்கணும். இப்போ எங்கே அந்த எழுத்துக்கள் மறைஞ்சிருக்குன்னு ஒவ்வொரு படத்தையும் நீங்கள் பாருங்கள். எங்கே மறைஞ்சிருக்கு பாருங்கள், பூ முதல் எழுத்து எங்கே பாருங்கள், கீழே ஒரு பொம்மை ஆடிக்கிட்டே இருக்கா, சிங்கத்து கூட டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கா, அதன் தலையில் பாருங்கள் பூ என்ற எழுத்து இருக்கா, அதை என்ன பண்ணணும், வட்டமிடணும். அடுத்ததாக டு என்ற எழுத்து எங்கே இருக்குது, தண்ணீரில் யார் இருக்காங்க, அந்த டயரில் யாராவது உட்காந்துருக்கு பாருங்கள், முதலை, அது அங்கே பாருங்கள், அந்த முதலையில் என்ன எழுத்து மறைஞ்சிருக்கு, டு அந்த எழுத்து மறைஞ்சிருக்கு. அடுத்ததாக ரூ பாருங்கள், யார் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு, கிட்டார் வாசிக்குதா, ஒட்டகச்சி, அது பக்கத்தில் பொம்மை ஆடிக்கிட்டு இருக்கா, அது வயிற்றில் இருக்குது பாருங்கள், ரூ அந்த எழுத்தை நம்ம வட்டமிடணும். அடுத்ததாக நூ, யூ இந்த எழுத்துக்களை நீங்கள் கண்டுபிடித்து வட்டமிடணும், சரிங்களா. அடுத்ததாக படிப்போம், இணைப்போம். படிப்போம், இணைப்போம். வல்லூரு, வா இல் லூ ரு, வல்லூரு. கூண்டு, கு இண்டு, கூண்டு. மூங்கில், மூ இங் கி இல், மூங்கில். தூண், தூ இன் தூண். இப்போ மறுபடியும் நம்ம படித்து பார்க்கலாம். வல்லூரு, வா இல் லூ ரு, வல்லூரு. கூண்டு, கு இண்டு, கூண்டு. மூங்கில், மூ இங் கி இல், மூங்கில். தூண், தூ இன் தூண். இந்த சொற்கள் கொடுத்துருக்காங்க. இவற்றுக்குரிய படத்தை நாம் இணைப்போம். வல்லூரு முதல்ல கொடுத்துருக்காங்களா, அவற்றோட இணைக்கணும். கூண்டு அடுத்ததாக, இரண்டாவதாக கூண்டு, மூன்றாவதாக மூங்கில், அடுத்ததாக தூண். இவற்றை அந்த படத்துடன் நம்ம இணைக்கணும். அடுத்ததாக எழுதி பழகுவேன், எழுதி பழகுவேன். கூ, மூ, சு, நூ, டு, நூ, தூ, நூ, பூ, மூ, யூ, ரு, லு, உ, லு, லு, ரு, நூ. இவற்றை பென்சில் எடுத்து எழுதி அதை நம்ம
என்ன பண்ணணும், பழகியும் எழுதியும் சொல்லி பார்க்கணும். அடுத்ததாக படிப்போம் எழுதுவோம், படிப்போம் எழுதுவோம். மூடி கூடு கூண்டு பூண்டு பூங்கா பூரான் தூண் தூண்டில் கல்லூரி வல்லூறு குண்டூசி நூல்கண்டு. இவற்றை என்ன பண்ணணும், படித்தும் எழுதியும் பார்க்கணும். அடுத்ததாக படிப்பேன் வரைவேன், படிப்பேன் வரைவேன். படிச்சுட்டு அந்த கட்டத்தில் என்ன படம் கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து அந்த சொல்லுக்கு நேராக வரையணும். முதல்ல கூண்டு, கூ இண்டு கூண்டு, கூண்டு எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த கட்டத்தில் வரையணும். இரண்டாவதாக பூட்டு, பூ இட்டு பூட்டு, இரண்டாவது கட்டத்தில் பூட்டு எடுத்து வரையணும். மூன்றாவதாக சூரியன், சூரியா இன் சூரியன். நான்காவதாக தூண்டில், தூ இன் டி இல் தூண்டில். இவற்றை படித்து அவற்றிற்குரிய படங்களை அந்தந்த கட்டத்தில் நிரப்ப வேண்டும். அடுத்ததாக நிரப்புவேன், நிரப்புவேன் என்ற பகுதியை பார்ப்போம். இதில் ஒரு எழுத்து மட்டும் விடுபட்டிருக்கு. அந்த படத்திற்கு நேராக என்ன படம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், சூரியன். என்ன படம் கொடுத்துருக்காங்க, முதல் எழுத்து மட்டும் விடுபட்டு இருக்கு, சூ ரீ யா இன் சூரியன். அப்போ முத அந்த கட்டத்தில் சூ என்ற எழுத்தை எழுதணும். எழுதி அதை நம்ம வாசித்து பார்க்கணும், சூ ரீ யா இன் சூரியன். அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க பாரு, பூக்கள். பூ என்ற எழுத்து விடுபட்டு இருக்கு. அந்த விடுபட்ட கட்டத்தில் பூ என்ற எழுத்தை நிரப்பணும். நிரப்பி இப்போ அதை சொல்லி பாருங்கள், பூ இக்காயில் பூக்கள். முடிந்த அடுத்ததாக இணைத்து எழுதுவேன், அடுத்ததாக இணைத்து எழுதுவேன். மூங்கில், மூங்கில்ல என்ன செய்வாங்க, முரம். அப்போது மூங்கில் முரம் அந்த மாதிரி எழுதணும். அடுத்ததாக நூல் கண்டு, நூல் கண்டு. இதை ரெண்டும் இணைத்து எழுதணும். இரண்டாவது கட்டத்தில் நூல் இருக்கா, கண்டு மேலே இருக்குது பாருங்கள், அதை ரெண்டும் இணைத்து எழுதணும். மூன்றாவதாக பாருங்கள் தூண்டில் முள், தூண்டில் முள். கீழே கொடுத்துருக்காங்களா, அந்த இரண்டையும் இணைக்கணும். தூண்டில் முள் இதை இணைத்து அந்த கட்டத்திற்கு நேராக எழுதணும். பூட்டு சாவி, சாவி பூட்டு இருக்கு இல்லையா, பூட்டுன்னா சாவி இருக்கணும்ல, அப்போது பூட்டு சாவி. கடைசியில் அந்த படத்திற்கு நேராக இணைத்து எழுதணும். மறுபடியும் நான் சொல்கிறேங்க, அவனுங்க இணைத்து எழுதுவேன். மூங்கில், மூங்கில் என்ன செய்வாங்க, முரம் குடையெல்லாம் செய்வாங்கள்ல, அப்போ இங்கே முரம் கொடுத்துருக்காங்க, அப்போ மூங்கில் முரம். நூல் கண்டு, தூண்டில் முள், பூட்டு சாவி. இப்படி இணைத்து எழுதணும். அடுத்ததாக சொல் உருவாக்குவேன், சொல் உருவாக்குவேன். இப்போ சு, சூ டு இந்த மூன்று எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இப்போது அதை நம்ம என்ன பண்ணணும், காலியாக இருக்க கட்டத்தில் நிரப்பணும். முதல்ல என்ன எழுத்து கொடுத்துருக்காங்க, சூ கொடுத்துருக்காங்களா, அதற்கு நேராக டு கொடுத்துருக்காங்க, அப்போது சுடு. மேலே இருக்கிற அந்த கட்டத்தில் சுடு. அடுத்ததாக சூடு, கீழே உள்ள கட்டத்தில் சூ டு. இவற்றை இணைத்து எழுதணும். அடுத்ததாக மு, மூ கொடுத்துருக்காங்க, டி கொடுத்துருக்காங்க, அப்போது முடி மூடி அந்த மாதிரி எழுதணும். அடுத்ததாக கு, கூ டா இம் கொடுத்துருக்காங்க, அப்போது குடம் கூடம். இவற்றை அந்தந்த கட்டத்தில் எழுதணும். அடுத்ததாக பு, பூ. அப்போது புட்டு பூட்டு. இவற்றை இணைத்து அந்த கட்டத்தில் நிரப்பணும், சொல் உருவாக்கணும். அடுத்ததாக கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன் இணைப்பேன், கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன் இணைப்பேன். முயல் இல்லை, இப்போ நம்ம கண்ணாடியில் பார்த்தா என்ன பண்ணணும் தெரியும், தலைக்கீழாக இருக்கிற எழுத்தெல்லாம் நேராக
தெரியும் இல்லையா? கண்ணாடியில் நம்ம பார்க்குற எழுத்துக்கள் தலைகீழாக தெரியுமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை கண்டுபிடித்து அந்த சொல்லுடன் இணைக்கணும். கண்ணாடியில் கண்டுபிடிப்பேன், இணைப்பேன். என்ன கொடுத்துருக்காங்க? முயல், புறா கொடுத்துருக்காங்களா? முயல், முயல், புறா, புறா, கரும்பு, காரு, இம்பு, கரும்பு. அடுத்ததாக என்ன கொடுத்துருக்காங்க? துடுப்பு, தூடு, இப்பு, துடுப்பு. இவற்றை என்ன பண்ணணும், எழுத்துக்களை கண்டுபிடிச்சு அதன் சொல்லுடன் இணைக்கணும். முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க? முயல். முயல் எங்கே இருக்குது பாருங்கள் படத்தில், கண்ணாடியில், அதோடு இணைக்கணும். இரண்டாவதாக புறா, மூன்றாவது கரும்பு, நான்காவதாக துடுப்பு. இவற்றை அதன் படத்துடன் இணைக்கணும். அடுத்ததாக பஞ்சு ஒட்டி மகிழ்வேன். இப்போ முயல் என்ன பண்ணணும், நம்ம ஒரு பென்சில் எடுத்து முயலை வரையணும். அப்புறமா த்ரெட்டு இருக்கு இல்லையா, நூல் இருக்கு இல்லையா, கலர் நூல், அதை அந்த லைன் அவுட்டர் லைனாக கட் பண்ணி ஒட்டிட்டு அதற்கு நடுவில் என்ன பண்ணணும், காட்டன் பஞ்சு இருக்கு இல்லையா, அதை நம்ம கம் போட்டு ஒட்டிட்டு அழகான முயல் நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஆக்டிவிட்டியாக எனக்கு செஞ்சு அனுப்பி வைங்க, ஓகேவா? அடுத்ததாக உனக்கும் எனக்கும் ஒரு சிறிய கதையை பார்ப்போம். இப்போது ரெண்டு ஃப்ரெண்டுங்க, ரெண்டு பூனை என்ன பண்ணதாம், பக்கத்து பக்கத்து வீட்டில் நல்ல நண்பர்களாக இருக்காங்க. அப்போது அந்த பூனை என்ன பண்ணதாம், ஒரு பூனை வீட்டில் உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டே இருக்குது. அப்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற பூனை வந்து பெல்லை அமுக்குது, வரலாமான்னு கேட்குது. யார் இதுன்னு பூனை கேட்குது. நான் தான் சொல்லிவிட்டு அந்த பூனை சொல்லுது, வரலாமான்னு கேட்குறாங்க. அப்போது வா வந்து உட்காருன்னு சொல்லிட்டு அந்த பூனை சொல்லுது, இந்தா உனக்கு முறுக்கு. எனக்கா, அந்த பூனை என்ன சொல்லுது, இந்தா உனக்கு முறுக்குன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து தருது. எனக்கான்னு சொல்லிட்டு அந்த பூனை கேட்குது, இந்தா உனக்கும் தான், நீயும் எடுத்துக்க நானும் சாப்பிட்றேன். ஐ, இது எனக்கு பிடிக்கும். என்ன பண்ணுது, ரெண்டு பூனையும் ஷேர் பண்ணி ஒத்துமையாக சாப்பிட்டுட்டு அழகாக இருக்குது. இதுதான் நம்ம இந்த கதையில் பார்த்த உனக்கும் எனக்கும். நன்றி குழந்தைகளே, மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம்.